புதுச்சேரி முதலமைச்சர் நாராயணசாமியை வெற்றி பெற வைக்கவே ராஜினாமா செய்வதாக நெல்லித்தோப்பு தொகுதி எம்எல்ஏ ஜான்குமார் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மாநிலத்தின் நெல்லித்தோப்பு தொகுதி எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் ஜான்குமார் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடாத பொழுதும் நாராயணசாமி முதலமைச்சராக பதவியேற்றார். சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெறாத ஒருவர் முதலமைச்சர் உள்ளிட்ட மக்கள் பிரதிநிதித்துவ பதவியை ஏற்றுக்கொண்டால் பதவியேற்றது முதல் 6 மாதங்களுக்குள் ஏதாவது ஒரு தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற வேண்டும் என்பது விதிமுறை. எனவே நாராயணசாமியை தேர்தலில் போட்டியிடுவதற்கு ஏதுவாக நெல்லித்தோப்பு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ஜான்குமார் ராஜினாமா செய்துள்ளார். இந்நிலையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பணத்தை பெற்றுக்கொண்டு தான் ராஜினாமா செய்யவில்லை என்றும் நாராயணசாமியை வெற்றி பெற வைப்பதே தன் கடமை என்றும் தெரிவித்தார். பல பேர் பல விதமாக திடீர் ராஜினாமா அப்படின்லாம் பண்ணுறாங்க. இதெல்லாம் வந்து என்றைக்கோ முடிவெடுத்தது. என்றைக்கு வந்து நாராயணசாமி அவர்கள் பாண்டிச்சேரியில் காங்கிரஸ் ஆட்சி வரணும்னு அவர் வந்து மேலிடம் வந்து நீங்கள் போட்டியிடக்கூடாது, கட்சியை ஒருங்கிணைச்சு வெற்றி பெற்று ஆட்சிக்கு வர வைக்கிறதா அவங்களுடைய முழு பொறுப்புனார். இந்த தொகுதியில் நான் விட்டு கொடுத்துட்டு அவர் வந்து அமோக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வைக்கணும். இதுதான் என்னுடைய லட்சியம்.